வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். இந்திய திருநாட்டில் இன்றைக்கி 125 ஆண்டுகள் முடிந்து 126வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் தலைவர் யாருன்னா நமது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அவர் வந்து இந்திய சுதந்திரத்திற்கும் சரி, அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்த நடவடிக்கைகள் வந்து மிக மிக சிறப்பானவை. அவர் காந்தி நேரு வழிகள்லாம் ஒரு மாதிரி இருந்தால் கூட இவர் வந்து தனக்குன்னு ஒரு தனி வழியை ஏற்படுத்தி கொண்டவர். ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜனவரி 23ஆம் தேதி 1897 பிறந்தவர். ஜானகிநாத் போஸ் என்பவருக்கும் பிரபாவதிங்கிற தாயாருக்கும் 9வது குழந்தையாக பிறந்தவர். 9வது குழந்தைன்னா இவருக்கு வந்து 8 சகோதரர்களாம், 6 சகோதரிகளாம். அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டிக்கெட் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் நல்ல வசதியான ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சார்ந்தவர். பள்ளி படிப்பெல்லாம் அங்கே கல்கத்தாவிலேயே முடிச்சுட்டு, கல்கத்தாவிலேயே பிரசிடென்சி காலேஜெல்லாம் பிஏ எல்லாம் முடிச்சுட்டு மேற்படிப்பை தொடர்வதற்காக இங்கிலாந்து சென்று அங்கே போய் ஐசிஎஸ், அப்போல்லாம் ஐஏஎஸ் கிடையாது, ஐசிஎஸ் தான், இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த படிப்பை முடித்துவிட்டு இந்தியா திரும்புகிறப்போ அதில் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே வந்து நான் வந்து வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் எனக்கு எந்த வேலையும் வேண்டான்ட்டு அந்த வந்த வேலையை உதறி எறிந்து விட்டு நேராக யாரை போய், ஜவஹர்லால் நேருவையும் காந்தியையும் பார்த்து அவர்களுடன் ஐக்கியமாகிட்டார். சிஆர் தாஸ் அப்படின்ட்டு ஒரு வங்கத்தில் உள்ள ஒரு காங்கிரஸ் தலைவரால் இவரை அழைச்சிட்டு போய் நேருக்கிட்ட அறிமுகப்படுத்தப்பட்டாராம். அப்போது இவர் நெருங்கிய நண்பர்களானதுக்கப்புறம் காந்தி வந்து அந்த 1938 ஹரிபுராங்கிற இடத்துல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இவர் இந்திய தேசிய காங்கிரஸிற்கு தலைவராக தேர்ந்தெடுத்தாங்களாம். அப்போ இவரோட காந்தியோடைய அஹிம்சா வழிக்கு நேர் எதிர்மாறாக செயல்பட்டாராம். அதில் வந்து இவருக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா நிறைய செக்கோஸ்லோவேக்கியா, இட்டாலி, ஹாலண்ட், ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டு வந்தப்போ ஆஸ்திரியாவில் உள்ள ஒரு கால்நடை மருத்துவருடைய பெண் எமிலி என்பர் ஒரு அம்மாவோட காதல் வயப்பட்டு அவங்க இந்த எமிலியை வந்து திருமணம் பண்ணிட்டாராம். 37 திருமணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம்தான் 38 காங்கிரஸ் லீடர் ஆனார். 39 இவருக்கு மகாத்மா காந்திக்கு கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு வந்தப்போ இவருக்கு எதிர்ப்பாக ஒரு கேண்டிடேட்டை வந்து யார், காந்தியை நிறுத்துறாரு, பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை இவர் வந்து நிறுத்துறாரு. பல எவ்வளவோ அவர் ஜெயிக்க வைக்கணும்ட்டு நிறைய பேர் வேலை செய்கிறப்ப ஆனால் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணாராம், போஸ் ஜெயிச்சு வந்துட்டாராம். 1939 போஸ் காங்கிரஸ் தலைவராக ஆகிட்டாராம். இதை விரும்பவில்லை, யார் விரும்பலைன்னா காந்திஜி விரும்பவில்லை. உடனே இவருடைய போக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் இவரை வந்து தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒப்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாராம். உடனே இவர் ஏன் இப்படி இது ஒரு இது நமக்கு அது தேவையில்லைன்ட்டு நேதாஜி அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு நேராக கல்கத்தாவில் இருந்து இன்றைக்கு பாகிஸ்தான் பகுதியில் உள்ள பெஷாவர் அங்கே போயிட்டு, பெஷாவர்லேருந்து நேராக எங்கே போயிட்டாராம், ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் போயிட்டாராம். காபூல் போயிட்டு அங்கே போய் சேர்ந்ததும் தான் அவருக்கு வந்து எங்கே ஜெர்மனியில் உள்ள பெர்லின்லேருந்து அழைப்பு வருதான். யார்கிட்டருந்து அழைப்பு வருதுன்னா ஹிட்லர்கிட்டருந்து அழைப்பு வருது. இவர் நேராக சேரிட்டு காபூல்லேருந்து எங்கே போயிட்டார், ஜெர்மனிக்கு போயிட்டார். பெர்லினில் போயிட்டு ஹிட்லரை போய் சந்திப்பதற்காக ஒரு அறையில் போகிறாராம்.
ஹிட்லர் அந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்காரு. இவர் போய் அவர் முதுகில் கையை வச்சதுமே வெல்கம் போஸ் அப்படின்னாரா ஹிட்லர். அவருடைய மூஞ்சியை பார்க்காமலே அவர் வெல்கம் போஸ்னு எப்படி சொன்னார்னா இவர் அதிர்ந்து போயிட்டாராம். அப்போ தான் ஹிட்லர் சொன்னாராம், உலகத்திலேயே ஹிட்லருடைய தோளை கை வைக்கக்கூடிய தைரியம் ஒருத்தருக்கு உண்டுனா அது வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு மட்டும்தான், அதனால தான் நான் என் தோளில் கையை வச்சதுமே உங்களை வெல்கம் போஸ்னு சொன்னேன் அப்படின்னு ஹிட்லர் சொன்னாராம். அந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தவங்க. அந்த ஹிட்லரோடு சேர்ந்து இவர் என்ன பண்ணார், இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து ஹிட்லர் சப்போர்ட்டு மற்ற எல்லாரோடைய சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு எங்கே வந்துட்டார், நேராக சிங்கப்பூருக்கு வந்துட்டார். சிங்கப்பூரில் வந்து மலேசியா சிங்கப்பூர்லலாம் இப்போ நிறைய இந்தியர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு 50,000 இராணுவ வீரர்களை அவர் தேர்த்துட்டாராம். 50,000 இராணுவ வீரர்கள், அதில் வந்து 1,500 பேர் பெண்களாம். அந்த 1,500 பேர் பெண்கள் படைக்கு தலைவராக இருந்தது யாருன்னா நம்ம லட்சுமி சுவாமிநாதன் அப்படிங்கிற தமிழ்நாட்டு பெண் தான். இதுக்கிடையில் அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகினதும் இவர் ஆரம்பித்த ஒரு கட்சியின் பேர் தான் ஃபார்வர்ட் பிளாக். அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தேவருக்கும் அவருக்கும் போஸுக்கும் அவ்வளவு நெருங்கிய நட்பான். அப்படிலாம் இருந்துட்டு கடைசியில் சிங்கப்பூரில் அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு நம்ம இந்தியாவிற்கு தனி சுதந்திர நாடாக்கினா அதுக்காக தனி நோட்டு பேங்க் கரன்சி எல்லாமே வேணும் அப்படிங்கிறதாக ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு தேவைப்படுறப்ப அந்த 50 லட்சம் ரூபாயை போஸுக்கு கொடுத்து உதவியவர் ஒரு முஸ்லீம் நண்பராம். அதை வச்சு ஆசாத் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்கை ஆரம்பித்து இந்தியன் கரன்சியை அவர் வெளியிட்டு அதன் மூலம் இந்திய இராணுவ வீரர்களை இந்தியாவிற்கு அனுப்பி பிரிட்டிஷ் அங்கே ஜான்சி ராணியோட சேர்ந்து பிரிட்டிஷ் படைகளை நிறைய இடங்களில் தோற்று ஓட வச்சாங்களாம். பிரிட்டிஷ் படையில் வந்து இவங்களுடைய அதிரடி தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் சிதறி ஓடிடுச்சான். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னாச்சுன்னா ஜெர்மனியை வந்து ஒழிச்சுன்னு என்ன பண்ணிச்சு, யுஎஸும் பிரிட்டன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெர்மனியை தாக்கி ஜப்பானை தாக்கி எல்லாம் அவங்கள வந்து சிதறுபடி ஆக்கினதும் யார், இவர் ஹிட்லர் வந்து 1945 தற்கொலை பண்ணிக்கிறார். அது ஒரு பெரிய பின்னடைவாக போயிடுது இவருக்கு, சுபாஷ் சந்திர போஸ்க்கு. இருந்தாலும் அந்த இந்திய தேசிய இராணுவம் இருக்குல்ல, அதன் மூலம் இந்தியாவை பிடித்தே தீருவன்ட்டு இப்போ அங்கேருந்து ரஷ்யாவில் உள்ள மஞ்சூரியாங்கிற இடத்துலேருந்து அவர் எங்கே போகிறாருன்னா சைக்கோ நகருக்கு 1945 August 18 ஒரு ஃப்ளைட்டில் போகிறார். அந்த ஃப்ளைட்டு தான் அன்றைக்கு ஏற்பட்ட விபத்தில் லாவோசா நகரில் அது வந்து ஒரு விபத்துக்கு உள்ளாகி அவர் இறந்து விட்டார் என்பது ஒரு சாராருடைய கருத்து. அது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, இன்னமும் அதை பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருந்துகிட்ருக்கு. 1948 முத்துராமலிங்க தேவர் மதுரை மாவட்டத்தில் கமுதியில் பேசுகிறப்ப கூட இன்னும் போஸ் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்லாம் பேசினாராம். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் இறந்துட்டாரா இல்லையாங்கிறத 1967 இந்திரா காந்தி அம்மா பஞ்சாபில் உள்ள உயர்நீதிமன்ற ஜட்ஜு யாருன்னா கோசலா அப்படிங்கிற ஒரு ஜிடி கோசலா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜை வச்சு ஒரு விசாரணை கமிஷன் போட்டுச்சான். அதனுடைய முடிவில் போஸ் இறந்து விட்டார், விபத்தில் இறந்துட்டார் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களாம். அப்படி அதோட அவருடைய சகாப்தம் முடிவுக்கு வந்தது. இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளில் இதெல்லாம் உங்களுக்கு இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். நம்மளுடைய சுதந்திரம் சும்மா கிடைச்சில்ல, பெரிய பெரிய மனிதர்கள்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொன்னேன். ரொம்ப சுதந்திர இந்தியாவில் நிறைய நம்ம கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுக்குன்னு என்ன பண்ணோம்னா நமக்கு தேசிய விலங்காக ஒரு விலங்கை வச்சோம், அது எது, புலி. அப்புறம் தேசிய பறவையாக ஒன்று வச்சிட்டோம், அது மயில். தேசிய மரமாக ஒன்று வச்சிட்டோம், அது ஆலமரம். ஆனால் இந்த கொரோனா பீரியடில் இப்போ ஒரு தேசிய மருந்து தேசிய மாத்திரையாக ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பேர் தான் என்னென்னா Dolo 650. எதுக்குன்னா இந்த கொரோனா பீரியடில் 360 கோடி மாத்திரைகள் அது விற்றுருக்கான். அந்த வித்த மாத்திரையை நம்ம அடுக்கி வச்சிட்டோம் பார்த்தோம்னா துபாயில் உள்ள அந்த கர்ச் புளியான்ட்டு ஒரு பெரிய உயரமான பில்டிங் இருக்குல்ல,
அந்த உயரத்தை தாண்டி அது இருக்குமா, அதெல்லாம் நம்மளுடைய இப்போ லேட்டஸ்ட் சாதனை அதுதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.